Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டுட்டோரியலில், குட்டி எக்ஸல் டுட்டோரியலில் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். ஃபுல்லாக பாருங்கள், கட்டாயமாக ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த இடத்துல அவர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, how to write 9-13 in Excel without apostrophe. அதாவது apostrophe கீப் பண்ணிட்டு 9-13 நான் கீப் பண்ண முடியுது. இது நல்லது தான், இப்படி தான் நம்ம பண்ணுவோம் நிறைய டைமில் இல்லையா. சம்டைம் இது apostrophe கீப் பண்ணாமல் 9-13 கீப் பண்ண முடியுமா, எனக்கு அப்படி தேவைப்படுதுன்னு அவர் கேட்குறாரு. அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, 9-13 அப்படின்றது ஒரு டேட்டா மாறிடும். இது ஏன் டேட்டா மாறுதுன்னா, இந்த இடத்துல உள்ள ஃபார்மெட் ஒன்று நம்பர் ஃபார்மெட்டில் இருக்கும், இல்லைனா ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்கும். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். கால்குலேஷன்லாம் கூட அது ஆக ட்ரை பண்ணும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நான் வந்து 9-13 தான் கீப் பண்ணுவேன், அப்பாஸ்ட்ரிஃபி போட்டு பண்ண மாட்டேன்னு தோணும்போது, அப்படி உங்களுக்கு வேணும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபார்மெட்டை நீங்கள் நம்பர் ஃபார்மெட்டு ஜென்ரல் ஃபார்மெட்லேருந்து டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் கீப் பண்ணி பாருங்களேன், 9-13 நான் கீப் பண்ணி என்டர் பண்ணும்போது இது டேட்டா மாறலை. இந்த மாதிரி ஒரு குயிக் மெத்தட் இருக்குன்றதுனால அப்பாஸ்ட்ரிஃபி இல்லாமையே உங்களால் இந்த மாதிரி டைப் பண்ண முடியும். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு தோணுது, அங்கெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், ஃபார்மெட்டை மாற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா, கீப் பண்ணுறது மட்டும்தான் அப்படியே வந்து நிற்கும், அது டேட்டா மாறாது இல்லையா. நான் அதில் கீப் பண்ணும்போது டேட்டா எதுவுமே மாறலை. இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் நம்பர் ஃபார்மெட்டை டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிட்டு பண்ணும்போது நடக்கும்ன்றதை புரிந்து கொள்ளுங்கள்.